இல்ல. இப்ப ஞானம்ங்கிறதே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோம். அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரோம்னு சொல்லிச்சோம்னா, அகத்தை பொறுத்தளவு நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு எது இம்பார்ட்டன்ஸா இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்வம் நமக்கு இருந்துன்னு சொல்லிச்சோம்னா, அந்த ஆர்வமே அங்க ஈஸியா கொண்டு வந்து சேர்த்துறோம். வேற நிறைய நீங்க நான் சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கணுங்கிற வந்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம். இப்ப சிலவங்க வந்து எந்த சாஸ்திரமே படிக்கல. ஒருத்தருக்கு வந்து ஒரு மரண பயம் ஏற்பட்டுருக்கு, ஒரு சேலத்தில் ஒருத்தர். அவருக்கு வந்து என்னாச்சுன்னு சொன்னால், அவர் யங்ஸ்டர் தான், ஒரு 30 வயசுக்குள்ளதான் அவருக்கு. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அப்போ தான் என்னன்னு சொன்னால், 30 வயசுக்குள்ளே ஹார்ட் அட்டாக்லாம் வருங்கிறதே அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், இரு உடம்புல எங்கே வலிச்சாலும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லி போயிட ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு அந்த பயத்தில் வந்து தூக்கம் வரல. பிறகு தூக்கமே இல்லாமல் ஒரே பயத்தில் என்ன நினைச்சாலும் உடம்புல எங்கே வலிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும்ங்கிற மாதிரி பயந்து, ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு சைக்கோ பேஷண்ட் மாதிரி மாறிட்டார். அப்போ அவர் வந்து எத்தனையோ மனோலுக்கு டாக்டர்ல என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் டெஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன சொல்லி ஏதோ ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தனாலும் அவருக்கு அதுலேருந்து விடுபடலை. பிறகு வரைஞ்சுன்னா, நம்முடைய இந்த கவலையில் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கை படிச்சிருக்கிறார். படித்து அவர் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அவருக்கு எந்த ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் அவருக்கு சால்வ் ஆகிட்டோம். பிறகு அவங்க என்ன, மற்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த ஞான கவலைகள் அனைத்திற்கும் தீர்வோட ஞான விடுதலை படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும், இதை படிங்கன்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. அவர் அதை படித்து பார்த்து எனக்கு ஒன்றும் தலையும் புரியல, வாழும் புரியலன்னு சொல்லி தூக்கி வச்சிட்டார் அவர். இப்போ அவருக்கு வந்து இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு வந்து வெறும் மனோதத்துவ ரீதியாக தான் அளிப்போம். அதில் வந்து இந்த ஆன்மீக வார்த்தைகளாக அதில் வராது. ஆனால் அவருக்கு வந்து அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குள்ள விஷயம் அதில் இருந்ததுனால அவருக்கு அது சால்வ் ஆகிட்டு. அப்போ உண்மையில என்னன்னு சொன்னால், நமக்கு நாமளே சண்டை போடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எது உதவியாக இருக்குங்கன்னா, நமக்கு வந்து அதில் விடுபடணுங்கிற ஒரு ஒரு வேகம் வந்து அந்த இடத்த தெரிய வச்சிருது. அப்போ அதை புரிய வேண்டிய விஷயத்தை தெரிகிறதுக்கு எது நமக்கு தூண்டுதலாக இருக்கோ அது போதும். இப்போ அவர் வந்து அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டாரு. ஆனால் அவருக்கு என்ன அடைஞ்சோங்கிறதே தெரியல. அவர் ஞானம்தான் அடைஞ்சிட்டோங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனையிலேருந்து விடுபட்டது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ இது வந்து நம்ம வந்து ஞானங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம வரணும்னு சொன்னால், இது சம்மந்தப்பட்ட நிறைய இலக்கியங்கள் அதுகளெல்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னால், ஞானம்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லி நம்ம அதுக்காக சில முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டு, நம்ம இதை புரிஞ்சதுக்கு பிறகு இதைத்தான் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களான்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரோம். இப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு நமக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கங்கிறது, அப்புறம் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணது, இந்த முயற்சினால சில பலன்கள் கிடைச்சது, அப்புறம் அந்த பலன்கள்னால வந்தது, பிறகு நம்மளை விட்டு போனது, அப்படி ஒரு சரியான ஒரு இடத்துக்கு அடைய முடியலையேங்கிற ஒரு எண்ணம், இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக அது நமக்கு வந்து சேரும். இப்படிலாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையில இன்டெலக்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த இன்டெலக்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன ஆயிருந்ததுன்னா, அந்த லிபரேஷன் ஏற்பட்டுரும். அந்த லிபரேஷன் தான் வந்து அடைய வேண்டிய இடம். அந்த லிபரேஷனுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உதவியாக இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு இன்டெலக்சுவலான மாற்றம்.